ஆனால் நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன், சர்ச்சில் யாராவது செத்துக்கிட்டு உழட்டும் அப்படின்ட்டு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தசம பாகத்தை வஞ்சிக்கிற ஆள் ஞாயிற்றுக்கிழமை 9 மணி சர்வீஸ்னால் 9:30 அப்படியே வந்து தேடி மேலே போய் உக்காடுற குரூப்பு. நான் என்ன சொல்கிறேன், உள்ளே வரும்போதே பொத்துன்னு உழட்டுங்கிறேன் நான். ஏன் கழுதை உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? தோத்திரம். என்எல்ஏஜி டி மோகனோட அன்பு தம்பி கார்த்திக் கமலாயல் ஒரு நல்ல பிரசங்கியார், ஃபேமஸ் பிரசங்கியார், பிரசங்கியார் இப்போ இந்த காலங்களில். அவர் வந்து எல்லா விஷயத்தை பற்றியும் ரொம்ப தெளிவாக பேசுகிறவர். அவர் என்ன ஒரு பிரசங்கத்தை சொல்கிறாருன்னா, சபைக்கு காணிக்க கொடுக்காதவன் சாவடா அப்படின்ற மயக்க அடிச்சு அப்படியே கீழே வேணுமா. அவர் சபை அவ்வளோ பவரா, சபையில் உள்ள வரும்போதே காலியாக வேண்டுமா. இந்த மாதிரி மக்களை பயமுறுத்தி தன் பாக்கெட்டை நிரப்பிக்கொள்ளும், தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ளும் கார்த்திக் கமலாயல் ஒரு சோம்பேறி. அடுத்த பாக்கெட்டை காலி செய்யும் இந்த கொள்ளை கூட்டம் தீவிரமாக திருந்த வேண்டும். இந்த மாதிரி ஒரு மிரட்டி பயமுறுத்தி வசனத்தை வச்சு, வேதத்தை வச்சு, பைபிளை வச்சு, இயேசு வச்சு, இயேசு கிறிஸ்துவை வச்சு, இந்த பரலோகம் நரகம் என்றதான வார்த்தைகளை வச்சு மக்களை மயக்கி மிரட்டி இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை கொள்ளையடிக்கும், எதிர்காலத்தை நாசமாக்கும் இந்த கார்த்திக் கமலாயல் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார். 1000 பேர் 1,000,000 பேர் சம்பாதிச்சுவா, என் பாக்கி என் ஒருத்த பாக்கெட்ல வை, நான் காரில் ஜம்முன்னு போய்கினு ஃப்ளைட்டில் ஏறிக்கினு இறங்கினு என்ன அது நாங்கள் உளறிக்கின்னு வந்துன்னு இருக்க, அதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, என்னுடைய உடலுக்கு உதவியாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய கார்த்திக் கமலாயல் என்எல்ஏஜி டி மோகனோட அன்பு தம்பி சொல்கிறார். இவர் ஏன் இப்படிலாம் பேசுகிறாருன்னா, இவர் பல பேரை பார்த்து வளர்ந்தவர். இவருடைய தகப்பன்கள், இவருடைய கார்த்திக் கமலாயலுடைய ஆவிக்குரிய தகப்பன்கள் நிறைய பேர், தினகரன், பால் தினகரன், மோகர்சி, லாசரஸ், அன்பு தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க, டி எம் டி ஜெகன், இப்படி நிறைய பேர் இவருடைய அண்ணன் தம்பிங்க அப்பாங்கலாம். அதனால் இந்த கார்த்திக் கமலாயல் உளறி நிற்கார். பணத்திற்காக மனித மனத்தை தின்னும் கார்த்திக் கமலாயல் ஒரு கொலைபாதகன், ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சும் ஒரு மனிதன் தான் இந்த கார்த்திக் கமலாயல். காசு கொடுக்காத மயக்கடிச்சு சிகரெட் வந்து சாப்பிட ஏண்டா இருக்கிற அடியெல்லாம், ஏன் இருக்கிற காணிக்கன்னு பைபிள் எழுதிச்சுதா இல்லையா? காணிக்க கொடுக்கணும்னு மாசம் மாசம் காணிக்க கொடுக்கணும்னு பைபிள் எழுதிச்சுதா இல்லையா? 10ல் ஒரு பாகம் 10 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு ரூபாய் கொடுறான்னு பைபிள் எழுதிச்சுதா இல்லையாடா? நீ ஏண்டா கொடுக்கல, அப்படியே அமைக்கிறடா முழுசா. ஒரு 100 ரூபாய் போடுறேன், 500 ரூபாய் போடுறேன் மாசத்துல, 50,000 சம்பாதிக்கிறோம், 500 ரூபாய் போடுறான். அந்த வெறுப்புல தான் இந்த கார்த்திக் கமலாயல் ரொம்ப தீவிரமாக பேசுறார். இந்த மாதிரி மக்களுடைய ஏழைகளை இந்த கார்த்திக் கமலாயல் போன்ற ரத்த காட்டியர்களிடமிருந்து நாம் காப்பாற்றணும். இவங்களோட இவங்கிட்டிருந்து தப்பித்து ஓடுங்க, தப்பிச்சு ஓடுங்க பாருங்க, முதல்ல இவனை விட்டு விலகுங்க அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. இன்னும் நிறைய தரங்கட்ட தகுதி இல்லாத இந்த கள்ள போதர்களை நாம ஒழிச்சாகணும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.